வணக்கம் மாணவர்களே இந்த வீடியோவில் பத்தாம் வகுப்பு கணிதம் மூன்றாவது பாடம் இயற்கணிதம் அழகு பயிற்சி மூன்றில் பதினைந்தாவது கணக்கு பார்க்க போகிறோம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் மூணு என்ற பல்லுறுப்பு கோவையின் மூலங்கள் ஆல்ஃபா மற்றும் பீட்டா எனில் கீழ்கண்டவற்றை மூலங்களாக கொண்ட பல்லுறுப்பு கோவையை காண்க ஒரு பல்லுறுப்பு கோவை கொடுத்துருக்காங்க இதோடய மூலங்கள் பீட்டான்னு சொல்லிட்டாங்க நம்ம என்ன செய்யணும் இந்த மூலங்களை உடைய பல்லுறுப்பு கோவையை நம்ம உருவாக்கணும் அமைக்கணும் அமைக்கலாமா சரி ரைட் முதல்ல கொடுத்துருக்க எடுத்து நம்ம இங்கே எழுதிட்டோம் இதில் இருந்து ஏபிசி அந்த எடுத்து எழுதிலாமா ஏன்னா என்ன எக்ஸு ஸ்கொயரோட கெழு ஒன்று பின்னா எக்ஸோட கெழு மைனஸ் இரண்டு சின்னால் மாறிலி உறுப்பு மூன்று எழுதிட்டோமா இப்போது மூலங்களின் கூடுதல் நம்ம கண்டுபிடிக்கணும் மூலங்களின் கூடுதல் மூலங்களின் கூடுதல் அப்படின்னா என்ன ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆல்ஃபா பிளஸ் பீட்டானா என்ன செய்வோம் மைனஸ் பை ஏ மைனஸ் பை ஏ இஸ் ஈக்குவல் டு இந்த மைனஸ் அப்படியே வந்துடும் பியோட மதிப்பு என்ன மைனஸ் இரண்டு பை ஏவோட மதிப்பு ஒன்று மைனஸே மைனஸே எப்படின்னா ப்ளஸ் ரெண்டு ரெண்டு பை ஒன்று அப்படின்னா அது என்னது இரண்டு தான் அர்த்தம் சரியா மூலங்களின் கூடுதல் இரண்டு அதுக்கடுத்தது மூலங்களின் பெருக்கல் பலன் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா மூலங்களின் பெருக்கல் பலன் அப்படின்னா சி பை ஏ சியோட மதிப்பு இங்கே எத்தனை மூன்று பை ஏவோட மதிப்பு ஒன்று மூணு பை ஒன்றுனா மூணு அவ்வளோதான் கொடுத்துருந்தேன் எஃப் ஆஃபிக்ஸ்ன்னு கொடுத்துருந்தாங்களே ஒரு இருபடி பல்லுறுப்பு கோவை இதோட மூலங்களின் கூடுதலும் மூலங்களின் பெருக்கல்பலும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இந்த மூலங்களின் கூடுதலையும் பெருக்கல் பலனை பயன்படுத்தி இந்த மூலங்களை உடைய இருபடி சமன்பாடு இருபடி பல்லுறுப்பு கோவையை நம்ம அமைக்கணும் அமைக்கலாமா முதல் ஒன்று என்ன இருக்குது பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க ஆல்ஃபா ப்ளஸ் இரண்டு பீட்டா ப்ளஸ் இரண்டு இதுக்கு நம்ம மூலங்களின் கூடுதல் கண்டுபிடிக்கலாமா மூலங்களின் கூடுதல் மூலங்களின் கூடுதல் ஈக்குவல் டு ஆல்ஃபா ப்ளஸ் இரண்டு ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் இரண்டு சரியா இப்போது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஒன்று செய்ய முடியாது அப்படியே வந்துடும் ப்ளஸ் ரெண்டே ரெண்டையும் கூட்டினோம்னா நான்கு ஈக்குவல் டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம் எத்தனை இரண்டு இரண்டு ப்ளஸ் நான்கு ஈக்குவல் டு ஆறு மூலங்களின் கூடுதலை கண்டுபிடிச்சிட்டோம் ஆறு அதற்கடுத்தது மூலங்களின் பெருக்கல் பலன் மூலங்களின் பெருக்கல் பலன் எதை பெருக்கணும் ஆல்ஃபா ப்ளஸ் இரண்டு இன்ட்டு பீட்டா ப்ளஸ் இரண்டு ரெண்டு பெருக்கலாமா எப்படி பெருக்குவோம் முதல்ல இந்த ஆல்ஃபாவை எடுத்து இந்த முழு பிராக்கெட்டையும் பெருக்கணும் அப்போ ஆல்ஃபாவையும் பீட்டாவையும் பெருக்கினா ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபாவே ரெண்டும் பெருக்குனா ரெண்டு ஆல்ஃபா ப்ளஸ் ரெண்டும் பீட்டாவும் பெருக்குன்னா ரெண்டு பீட்டா ப்ளஸ் ரெண்டே ரெண்டும் பெருக்குன்னா நான்கு ஈக்குவல் டு ஆல்ஃபா பீட்டா எந்த மாற்றமும் இல்லை இதுலேருந்து நம்ம ரெண்டை பொதுவாக எடுத்துடலாம் பொறுத்துட்டு அப்படின்னா இங்கே ஆல்ஃபா இருக்கும் இங்கே பீட்டா இருக்கும் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் நான்கு ஈக்குவல் டு ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாவோட மதிப்பு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் மூன்றுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டோட மதிப்பு இரண்டுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் அதை அப்படியே பிரதிக்கலாமா ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இதோட மதிப்பு மூன்று ப்ளஸ் ரெண்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டோட மதிப்பு இரண்டுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் ப்ளஸ் நான்கு ஈக்குவல் டு மூன்று ப்ளஸ் ரெண்டு ரெண்டாக நாலு இந்த நாலு அப்படியே வந்துடும் கூட்டிக்கலாமா மூணை நாளையும் கூட்டினா ஏழு ஏழை நாளையும் கூட்டோம்னா பதினொன்று மூலங்களின் பெருக்கல் பலன் கண்டுபிடிச்சிட்டோம் அதுக்கு முன்னால் மூலங்களின் கூடுதலும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் டார்போர் இருபடி கோவை இருபடி கோவை இருபடி கோவைக்கு என்ன இது வந்து பொதுவான வடிவம் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மூலங்களின் கூடுதல் இன்ட்டு எக்ஸ் மூலங்களின் பெருக்கல் பலன் இதுதானே பொதுவான வடிவம் ஈக்குவல் டு எக்ஸு ஸ்கொயர் அப்படியே வந்துடும் மைனஸ் மூலங்களின் கூடுதல் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் மூலங்களின் கூடுதல் வந்து ஆறுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் அப்போ இந்த மூலங்களின் கூடுதலுக்குப் பிறகு ஆறு எக்ஸு ப்ளஸ் மூலங்களின் பெருக்கல் பலன் என்னது பதினொன்று இதுதான் என்னது இருபடி கோவை அவங்க கண்டுபிடிக்க சொன்ன இயற்கணித கோவை பல்லுறுப்பு கோவை ஒருவேளை சமன்பாடுன்னு கேட்டாங்கன்னா தோர் இருபடி சமன்பாடு இங்கே இருபடி சமன்பாடுன்னு கேட்கல ஆனால் புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா பின்னால் இருபடி சமன்பாடு மாதிரி தான் ஆன்சர் கொடுத்துருக்காங்க அப்போ இருபடி சமன்பாடு அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆறு எக்ஸு ப்ளஸ் பதினொன்று இது எதுக்கு சமப்படுத்திடணும் ஜீரோவுக்கு சமப்படுத்திடணும் சரியா இதுதான் என்னது இருபடி சமன்பாடு எதை முடிச்சிட்டோம் முதல் இதை முடிச்சிட்டோம் அதுக்கடுத்து ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆல்ஃபா மைனஸ் ஒன்று பை ஆல்ஃபா ப்ளஸ் ஒன்று பீட்டா மைனஸ் ஒன்று பை பீட்டா ப்ளஸ் ஒன்று இதுக்கு இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் மூலங்களின் கூடுதல் மூலங்களின் பெருக்கல் பலன் கண்டுபிடிக்கலாமா மூலங்களின் கூடுதல் மூலங்களின் கூடுதல் ஈக்குவல் டு இந்த ரெண்டையும் கூட்டணும் ஆல்ஃபா மைனஸ் ஒன்று பை ஆல்ஃபா ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் பீட்டா மைனஸ் ஒன்று பை பீட்டா ப்ளஸ் ஒன்று இப்போது எப்படி கூட்டுவோம் குறுக்கு பெருக்கள் தான் எடுப்போம் குறுக்கு பெருக்கு எடுத்துடலாமா என்ன வரும் முதல்ல பகுதியை பெருக்கும் ஆல்ஃபா ப்ளஸ் ஒன்று இன் பீட்டா ப்ளஸ் ஒன்று பெருக்கியாச்சா இப்போ குறுக்க இது ரெண்டையும் பெருக்கணும் ஆல்ஃபா மைனஸ் ஒன்று இன் பீட்டா ப்ளஸ் ஒன்று இதை இதையும் பெருக்கிட்டோம் இப்போ ப்ளஸ்ஸு இப்போ இது ரெண்டையும் பெருக்கணும் எதை எது பெருக்கணும் பீட்டா மைனஸ் ஒன்று இன் ஆல்ஃபா ப்ளஸ் ஒன்று அவ்வளோதான் இதை சுருக்கிலாமா பாருங்கள் இஸ் ஈக்குவல் டு இந்த ஆல்ஃபா எடுத்து இந்த ஃபுல் ப்ராக்கெட்டை பெருக்க போகிறோம் ஆல்ஃபாவையும் பீட்டாவும் பெருக்குனா என்ன வரும் ஆல்ஃபா பீட்டா ஆல்ஃபாவையும் ஒன்றையும் பெருக்குனா ஆல்ஃபா சரியா அதுக்கடுத்து மைனஸ் எடுத்து பெருக்க போகிறோம் மைனஸ் பீட்டா மைனஸையும் ஒன்றையும் ப்ளஸ் ஒன்றையும் பெருக்குனா மைனஸ் ஒன்று இதை பெருக்கிட்டோம் அதே மாதிரி இங்கே இந்த பீட்டாவையும் இந்த பீட்டாவை எடுத்து இந்த ஃபுல் ப்ராக்கெட்டை பெருக்க போகிறோம் பீட்டாவையும் ஆல்ஃபாவையும் பெருக்குனா ஆல்ஃபா பீட்டா ஆல்ஃபா பீட்டானாலும் பீட்டா ஆல்ஃபானாலும் ஒன்று தான் சரியா ஆல்ஃபா பீட்டா அதுக்கு அடுத்தது பீட்டாவும் பீட்டா பீட்டாவையும் ஒன்றையும் பெருக்குனா பீட்டா மைனஸ் ஒன்று எடுத்து பெருக்க போகிறோம் மைனஸ் ஒன்றையும் ஆல்ஃபாவின் பெருக்குன்னா மைனஸ் ஆல்ஃபா அதுக்கு அடுத்தது மைனஸ் ஒன்றையும் ப்ளஸ் ஒன்றையும் பெருக்குனா மைனஸ் ஒன்று பை அதேமாதிரி இங்கே இது பெருக்கணும் ஆல்ஃபா எடுத்து பெருக்கலாமா ஆல்ஃபாவையும் பீட்டா பெருக்குனா ஆல்ஃபா பீட்டா ஆல்ஃபாவையும் ஒன்றையும் பெருக்குனா ஆல்ஃபா அதுக்கடுத்தது ஒன்று எடுத்து பெருக்கலாமா ஒன்றையும் பீட்டாவையும் பெருக்குனா பீட்டா ஓரொன்னா ஒன்று எல்லாத்தையும் பெருக்கிட்டோம் இப்போ கேன்சல் பண்ண முடிஞ்சால் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம் அங்கே பாருங்கள் ப்ளஸ் ஆல்ஃபா மைனஸ் ஆல்ஃபா அதுக்கடுத்தது ப்ளஸ் பீட்டா மைனஸ் பீட்டா மிச்சம் என்ன இருக்குது பாருங்கள் இங்கே ஒரு ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இங்கே ஒரு ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா கூட்டிட்டோம் அப்படின்னா ரெண்டு ஆல்ஃபா பீட்டா இங்கே ஒரு மைனஸ் ஒன்று இங்கே ஒரு மைனஸ் ஒரே குறி கூட்டும் கூட்டினா என்ன ஒரு ரெண்டு என்ன ரெண்டு மைனஸ் இரண்டு பை இங்கே இங்கே எந்த மாற்றம் இல்லை அப்படியே வந்துடும் ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் ஒன்று இப்போது நம்ம மதிப்பு ஈக்குவல் டு இந்த ரெண்டு அப்படியே வந்துடும் ஆல்ஃபா பீட்டாவோட மதிப்பு நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம் ஆல்ஃபா பீட்டாவோட மதிப்பு மூன்று ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட மதிப்பு இரண்டு இது அப்படி பிரதி இல்லாமா ஆல்ஃபா பீட்டா இதோட மதிப்பு மூன்று மைனஸ் இரண்டு பை ஆல்ஃபா பீட்டா இதோட மதிப்பு மூன்று ப்ளஸ் பாருங்க இது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா தானே ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டோட மதிப்பு இரண்டு ப்ளஸ் ஒன்று ஈக்குவல் டு ரெண்டையும் மூணையும் இப்போ 6 ஆறு மைனஸ் இரண்டு பை எல்லாத்தையும் கூட்டலாமா அஞ்சு ஒன்று ஆறு கழிச்சோம்னா என்ன வரும் ஆறுலேருந்து ரெண்டாக கழிச்சோம்னா நான்கு நான்கு பை ஆறு 2 ரெண்டு 4 நாலு 2 ஆறு அப்போ என்ன வந்திருக்கு மூலங்களின் கூடுதல் ரெண்டு பை மூன்று எது கண்டுபிடிச்சிருக்கோம் மூலங்களின் கூடுதல் தான் கண்டுபிடிச்சோம் அடுத்தது மூலங்களின் பெருக்கல் பலன் மூலங்களின் பெருக்கல் பலன் மூலங்களை பெருக்க போகிறோம் என்னென்ன கொடுத்துருந்தாங்க ஆல்ஃபா மைனஸ் ஒன்று பை ஆல்ஃபா ப்ளஸ் ஒன்று இதையும் அதுக்கடுத்து பீட்டா மைனஸ் ஒன்று பை பீட்டா ப்ளஸ் ஒன்று இந்த ரெண்டு மூலங்களையும் பெருக்க போறோம் பெருக்கலாமா எப்படி பெருக்குவோம் பெருக்கல தொகுதியும் தொகுதியும் பெருக்கணும் பகுதியும் பகுதியும் பெருக்கணும் அப்போ என்ன வரும் ஆல்பா மைனஸ் ஒன்று இன் பீட்டா மைனஸ் ஒன்று பை பகுதியில் பெருக்கிட்டம்மா இப்ப பாருங்க உள்ள பெருக்கலாமா எதை எங்கே கொண்டு போய் பெருக்கணும் இந்த ஆல்ஃபாவை எடுத்துக்கிட்டு இந்த ஃபுல் ப்ராக்கெட்டையும் பெருக்கணும் அப்போ பெருக்கினா என்ன வரும் ஆல்ஃபாவையும் பீட்டாவும் பெருக்குன்னா ஆல்ஃபா பீட்டா ஆல்ஃபாவையும் மைனஸ் ஒன்னையும் பெருக்குனா மைனஸ் ஆல்ஃபா அதுக்கடுத்து மைனஸ் ஒன்று எடுத்து பெருக்கணும் மைனஸ் ஒன்னையும் பீட்டாவையும் பெருக்குன்னா மைனஸ் பீட்டா மைனஸ் ஒன்னையும் மைனஸ் ஒன்று பெருக்குன்னா ப்ளஸ் ஒன்று பை எதை பெருக்கிட்டோம் தொகுதியை பெருக்கிட்டால் இப்போ பகுதி அதே மாதிரி இந்த ஆல்ஃபாவை எடுத்துகிட்டு இந்த ஃபுல் ப்ராக்கெட்டையும் பெருக்க போகிறோம் ஆல்ஃபாவையும் பீட்டாவையும் பெருக்குன்னா ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஆல்ஃபாவையும் ஒன்றையும் பெருக்குனா ஆல்ஃபா இப்போ ஒன்று எடுத்து பெருக்கலாமா ஒன்றையும் பீட்டாவையும் பெருக்குனா பீட்டா ஒன்றையும் ஒன்றையும் பெருக்குனா ஒன்று அவ்வளோதான் இப்போ நம்ம மதிப்பெறதைக்கலாமா இப்போ பாருங்கள் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மாற்றம் செஞ்சுருவோம் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா எந்த மாற்றமும் இல்லை இதுலேருந்து மைனஸை பொதுவாக எடுத்துடலாமா மைனஸை பொதுவாக எடுத்துட்டோம் அப்படின்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு மாறும் ரெண்டுலேயும் மைனஸ் இருக்குது மைனஸ் பொதுவாக எடுத்துட்டோம் அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் ஒன்று பை ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இதை ஒரு இதை நம்ம பிரிச்சிடணும் சரியா ப்ளஸ் ஒன்று இப்போது மூலங்களின் பெருக்கள் மூலங்களின் பெருக்கல் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருந்தோம் மூன்று கண்டுபிடிச்சிருந்தோம் அப்போ ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாவோட மதிப்பு மூன்று ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட மதிப்பு இரண்டு ப்ளஸ் ஒன்று பை இங்கே ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாவோட மதிப்பு மூன்றுன்னு கண்டுபிடிச்சிருந்தோம் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட மதிப்பு இரண்டுன்னு கண்டுபிடிச்சிருந்தோம் இங்கே வந்து ஒன்று சரியா இப்போ பாருங்கள் ஈஸ் ஈக்வல் டு மூணையும் ஒன்றையும் கூட்டினா நாலு நாலுலேருந்து ரெண்டை கழித்தோம் அப்படின்னா இரண்டு பை இதிலேருந்து கூட்டலாமா மூணு ரெண்டையும் கூட்டினா அஞ்சு அஞ்சையும் ஒன்றையும் கூட்டினோம்னா ஆறு கேன்சல் பண்ணுவோமா ஒரு ரெண்டு 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 ஆறு அப்போது ஒன்று பை மூன்று ஒன்று பை மூன்று இது என்னது மூலங்களின் பெருக்கல் என்ன கண்டு மூலங்களின் கூடுதலும் கண்டுபிடிச்சிட்டோம் மூலங்களின் பெருக்கல் பலன் கண்டுபிடிச்சிட்டோம் இப்போது இருபடி கோவை அதாவது இருபடி பல்லுறுப்பு கோவை இருபடி கோவை இருபடி கோவை பொதுவான வடிவம் என்ன ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மூலங்களின் கூடுதல் இன்டு எக்ஸ் ப்ளஸ் மூலங்களின் பெருக்கல் பலன் இது தானே இஸ் ஈக்வல் டு எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வந்துடும் மைனஸ் இந்த இதில் இருக்க மைனஸ் மூலங்களின் கூடுதல் நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இங்கே இருக்கு பாருங்கள் மைனஸ் ரெண்டு பை மூணு மூலங்களின் கூடுதல் ரெண்டு பை மூணு எக்ஸு ப்ளஸ் மூலங்களின் பெருக்கல் பலன் இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் ஒன்று பை மூணு இது தான் என்னது பல்லுறுப்பு கோவை ஆனால் உங்களுக்கு புக்கில் ஆன்சர் எப்படி கொடுத்துருவாங்க அப்படின்னா இருபடி சமன்பாடாகவே கொடுத்துருப்பாங்க இல்லையா கொடுத்துருக்காங்க ஃபோர் இருபடி சமன்பாடு இருபடி சமன்பாடு இருபடி சமன்பாடை என்ன செய்யணும் அப்படின்னா இதை ஜீரோவுக்கு சமன்படுத்த வேண்டியது அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு பை மூணு எக்ஸு ப்ளஸ் ஒன்று பை மூணு இதை ஜீரோவுக்கு சமப்படுத்தணும் ஜீரோவுக்கு சமப்படுத்திடுறோமா இப்போ பாருங்க பகுதியில் மூன்று இருக்கு அப்போ மூன்றை கொண்டு பெருக்கிடலாமா மூணால் இருபுறமும் பெருக்க மூணால் இருபுறமும் பெருக்க அப்போ இங்கே மூணை கொண்டு பெருக்கணும்னா மூன்று எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் இந்த இடத்த மூணை கொண்டு பெருக்குவோம் இந்த பெருக்கு வர மூணும் இங்கே பகுதியில் இருக்க மூணு என்ன ஆகிரும் கேன்சல் ஆயிரும் என்ன தான் இருக்கும் ரெண்டு தான் இருக்கும் இல்லையா இரண்டு எக்ஸு ப்ளஸ் இங்கே மூணு கொண்டு பெருக்குவோம் இங்கே தொகுதியில் இருக்க மூணு பகுதியில் மூணு கேன்சல் ஆகி என்ன இருக்கும் ஒன்று தான் இருக்கும் ஒன்று ஈக்குவல் டு ஜீரோ இதுதான் என்னது இருபடி சமன்பாடு இது வந்து பல்லுறுப்பு கோவை உங்களுக்கு புக்கில் ஆன்சர் இப்படி தான் கொடுத்துருக்காங்க சரி ஆனால் கண்டுபிடிக்க சொன்னேன் இதை தான் கண்டுபிடி சொல்லியிருக்காங்க பல்லுறுப்பு கோவை தான் கண்டுபிடி சொல்லியிருக்காங்க ஆனால் புக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க சரியா அவ்வளோதான் இந்த கணக்கு முடிந்தது நன்றி